என்ன ரெடியா? யோ சீக்கிரம் வாயா, டைம் ஆகுது. இருமா, ரெடி ஆயிட்டு இருக்கல. நேத்துல இருந்து இதுங்க ரெண்டு பேத்தோட போக்கே சரியில்லையே. எப்போ நேரத்துல பூரியும் பொங்கலையும் மொக்கிட்டு டிவி தானே பாத்துருக்கோங்க. நீ இவ்வளோ சீரமா வெளியே கிளம்பிருதுங்க. சீக்கிரம் வாயான்னு சொல்றேன்ல. என்னையா பொம்பளைங்க மாதிரி கிளம்புறதுக்கு இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்க? நமோ நடந்துருது, ஆனா என்னன்னு தெரியல. முதல்ல இந்த தோட வச்சு ரூம்க்கு வந்தது டபுள் பேரலா இல்லையான்னு தெரிஞ்சுவோம். வந்துட்டேனிமா, வந்துட்டேன். வா கிளம்பல, வா வா, பேக் எடுத்துட்டு வாயா. அதை யார் எடுத்துட்டு வா? வா வந்து தொலை, வா சீக்கிரம் வாயா. ஏன் இவ்வளவு லேட் பண்ற? இங்கதான் விழுந்திருக்கான் இந்த தோடு. எங்க விழுந்துச்சுன்னு தெரியாம தேடிட்டே இருந்தேன். சரி வா. நம்ம நினைச்ச மாதிரி இது டபுள் பேரலோட தோடுதான். இந்த தோடு எப்படி நம்ம ரூம்குள்ள வந்துச்சு? அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக டபுள் பேரல் நம்ம ரூம்குள்ள வந்துட்டு போய்குது. எதுக்காக வந்துருவோம்? அவ்வளோ பெரிய அமௌண்ட் யாருக்கும் தரமாட்டேன். உங்க அப்பா தம்பிக்காகத்தான் தரேன். நீங்களும் கரெக்டா நடந்துக்கணும். ஐயோ சேட்டு, இந்த பணத்தை என் தம்பி தான் வாங்கிட்டு வர சொன்னான். அவன் பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கான், அதனாலதான் என்ன அனுப்பி விட்டுருக்கான். உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதான் நம்பி கொடுக்குறேன். வாங்க. இந்த ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாமா. ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு. பத்திரமா பார்த்து கொண்டு போங்க. சரி வரோம். சேட்டு விட்டாண்ட இதுங்களுக்கு என்ன வேலை?
சா ஆட்ட எங்க போச்சனே தெரியலையே. இந்த 420 ரெண்டும் பண்றதெல்லாம் சரியே பல்லியே. நான் முதல்ல பாக்கணும். வணக்கம் மாமா. வணக்கம் சத்யா. வணக்கம். என்ன சரோஜாக்கா, எல்லாரும் காலையில என்ன தேடி வந்துக்கிறீங்க? என்னக்கா என்ன விஷயம்? கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் போச்சு சத்யா. இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. என்னாச்சுக்கா? ஒரு சிட்ஃபண்ட் கம்பெனியில எங்களை ஆசை காட்டி ஏமாத்திட்டாங்க சத்யா. 1 லட்சம் போட்டா 6 மாசம் கழிச்சு 2 லட்சமா தருவோம்னு சொன்னாங்க சத்யா. நானும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு தேவைப்படுமேன்னு அவசரப்பட்டு பணத்தை கடன் வாங்கி அங்க கட்டின சத்யா. இப்ப 6 மாசம் கழிச்சு போய் பணத்தை கேட்டா ஏதோ ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டோம், நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்க என்ன பண்ண முடியும்னு திரும்பி எங்களே கேக்குறாங்க சத்யா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சத்யா. நீ தான் ஏதாவது பண்ணணும். இப்ப அழுது என்ன பண்றது? 6 மாசத்துல 2 மடங்கா தரேன்னு சொன்னா நீங்க யோசிவானா? வருஷத்துக்கு ஒருத்தன் இந்த மாதிரி வந்து ஏமாத்ததான் சேரான். உங்களை மாதிரி ஆளுங்க பேராசப்பட்டு ஏமாந்துனே தானே இருக்கிறீங்க. சரி சரி அழாதீங்க, என்ன பண்றதுன்னு பாப்போம். ஆமா, அந்த ஆபீஸ் எங்க இருக்குது? அந்த ஆபீஸ் இங்க பக்கத்து தெருலதான் இருக்கு சத்யா. சரி வாங்க நான் வரேன். டேய் கடையை பாத்துக்கங்க, நான் உங்களோட போயிட்டு வந்துடுறேன். சரி சத்யா. அட ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, 2 நாள்ல 10 கோடியே மாத்தி தர்றோம். அப்புறம் முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் அப்புறமா கால் பண்றேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. உட்காருமா அனிதா? பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே பணத்தோட வந்துறீங்க போல. பின்ன பேச்சுல சுத்தம் இருக்க வேண்டாமா? ஆமா மாப்பிள, பிசினஸ்க்கு அதான் ரொம்ப முக்கியம். ஆமாமா, அதான் கரெக்ட் டைம்ல பணத்தோட ஆஜராயிட்டோம். மாப்பிள, இந்த சின்சியாரிட்டி தான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட போகுது, பார்த்துட்டே இருங்க. மாப்பிள, நீங்க கால் பண்ண உடனே டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லிட்டேன், இன்னும் 1 ஹவருக்குள்ள டாக்குமெண்ட் வந்துடும். சரி மாமா, இன்னும் 1 மணி நேரம். மேகி, கையிலிருந்து போற 10 லட்சம் ரூபாய் நம்ம பெருசா நினைச்சிருந்தா இந்த 1 கோடி ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்குமா? அப்புறம் மாப்பிள, எம்டி எங்க இருக்கிறாரு? நான் பாக்கணும். எம்டி இல்ல மேடம், வெளியே போயிருக்காங்க. பொய் சொல்றாங்க சத்யா. நாங்க அவரை இப்பதான் பாத்துட்டு வந்தோம். இங்கதான் அந்த ஆள் இருக்காரு. நாம வரப்ப அந்த ஆளோட காரு வெளியே நிக்குது. இல்ல மேடம், எப்படி ஒரு முக்கியமான விஷயமா மீட்டிங்ல இருக்காரு. அப்படியாமா? சூப்பர்மா, ஏய் குட் சூப்பர். நானும் ஒரு முக்கியமான விஷயமா தான் இங்க வந்துக்கிறேன். இவங்க பணம் குத்துக்கிறாங்க, அவரும் பணத்தை வாங்கிக்கிறாரு. அவர் வந்தாருன்னா நாங்க பணத்தை வாங்கினு போயிருவோம். அவர் மட்டும் வரல, நீ மாப்பிள, ஏன் ஒரு மாதிரியா அன்னீசியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஃபீல் ஃப்ரீ மாப்பிள. நான் சந்தோஷத்துல புலகாங்கிதை அடைஞ்சு உட்கார்ந்துருக்கேன் மாமா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் வாங்க. என்னமா அக்ரிமெண்ட் ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்கு சார். சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லுமா, மாப்பிள வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல.
என்ன மா தாங்கிட்டு நிக்கிற என்னாச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனவங்க யாரோ ஒரு லேடிய கூட்டிட்டு வந்திருக்காங்க சார் நான் இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங்ல இருக்கமா எதுவா இருந்தாலும் நாளைக்கு வர சொல்ல பேசிக்கலாம் ஓகே சார் இல்லங்க நீங்க நினைச்ச நேரத்துக்குலாம் எம்டி பார்க்க முடியாது அவர் பிஸியா இருக்காரு உங்களை நாளைக்கு வர சொல்லிருக்காரு ஓஹோ அப்படி அது ஒண்ணு இல்ல மாப்ள யாராவது கிளாஸ் தட்டி கட்டி விட்டுருப்பாங்க நாங்க போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துறோம் நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க ஓகே மாமா நகி வா எங்க இவ அனிதாவோட தம்பி பொண்டாட்டி தானே இங்க இந்த குப்பதாளங்களோட வந்திருக்கா தெரியல ஆனா அவளுக்கு நம்மள பத்தின விஷயம் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு ஐயோ அவளும் இவங்களும் பாத்துக்கிட்டா அந்த 1 கோடி ரூபாய் நம்ம கைக்கு கிடைக்கவே கிடைக்காது நான் போய் அவளை எப்படியாவது சமாளிக்கிறேன் நீ உள்ள போய் அவங்க வெளியே வராத மாதிரி பாத்துக்க ஏய் எந்த காரணத்துக்காகவும் அவங்களும் இவளும் மீட் பண்ணிர கூடாது அப்படி மீட் பண்ணிட்டாங்கனா மொத்த காரியமும் கெட்றோம் பாத்துக்க நான் பாத்துக்கறேன் டீ காபி ஜூஸ் என்ன சாப்பிடுறீங்க டீ ஆ டீ ஆ சரி அம்மா என்னாச்சு ஏமா ஏன் இப்படி தேவையில்லாம கூட்டத்தை குடி வச்சிருக்க எல்லாரும் உட்கார வைக்க வேண்டியதானே அம்மா யார் இந்த கிளாஸ் இப்படி உடைச்சது சார் நீங்க மீட்டிங்ல இருக்கீங்க நாளைக்கு வந்து பாருங்கன்னு சொன்னேன் கேக்காம கிளாஸ் தூக்கி போட்டு உடைக்கறாங்க சார் ஆ ஏமா நீ நம்ம பிரபு தம்பியோட வைஃப் தானே நீ என்ன நம்ம இவ்வளவு தூரம் பரவாயில்லையே கரெக்டா என் ஆபீஸ் அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வந்துட்டியே என்ன விஷயம் சொல்லுமா நீங்க பெரிய ஆளுன்னு வீரசிங்க அண்ணாத்த சொன்னாரு ஆனா இப்பதான் தெரிது நீங்க எப்படி பெரிய ஆளா நீங்க ஏமா என்னாச்சு என்னாச்சா ஏன் உங்களாண்ட வாங்கின பணத்தை எல்லாம் ஏமாத்தினீங்க என்னம்மா என்ன போய் ஏமாத்திட்டே அது இதுன்னு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற நீ நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் நான் கிடையாதுமா கொடுக்கல் வாங்கல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் என்ன நம்பி ஏமாந்துட்டாங்கன்னு யாரு என்ன கை நீட்டி சொல்ல முடியாது அப்ப இவங்களாண்ட வாங்கின பணத்தை எல்லாம் ஏன் தரமாட்டேன்னு சொன்னீங்க அப்படியெல்லாம் சொல்ல சான்ஸே இல்லையே அப்படிதான் உங்க ஆளுங்க சொல்லிடுறாங்க ஆளுங்க சொன்னாங்களா மா இருமா எனக்கு தெரியாம ஏதோ ஒரு குழப்பம் நடந்துருக்கு என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன் மேனேஜருங்க மேனேஜர் சார் இங்க வாங்க சொல்லுங்க சார் இவங்க எல்லாம் எந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணாங்க என்ன விவரம் இவங்க அக்கவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன ஏதுன்னு பாருங்க நீங்க ஆல்ரெடி பார்த்தாச்சு சார்
இவங்க ஜாயின் பண்ண ஸ்கீம் லாஸ் ஆயிடுச்சு. அதான் நம்மளால இவங்க பணத்தை திருப்பி தர முடியல. என்னங்க மடத்தனமான பதில் ஒன்ன சொல்லிட்டு இருக்கீங்க? லாஸ்னா ப்ராஃபிட் தானே இல்லன்னு சொல்ல முடியும். இவங்க டெபாசிட் பண்ண பணத்தை எப்படி இல்லன்னு சொல்ல முடியும்? பாவம் அந்த பணத்தை நம்பி என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களோ. ரொம்ப தப்பு ராகவன். டெபாசிட் பணத்தை இல்லன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு ராகவன். மொத்தமாவே லாஸ் ஆயிருந்தாலும் நம்ம கை காச போட்டாவது அவங்களுக்கு தரணும். சத்யா, ஏதோ ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. நான் ப்ராஃபிட் இல்லைன்னு தான் இவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். இவங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டு கொடுத்த பணமே இல்லைன்னு இவங்க கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு வாரத்தில் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் நான் செட்டில் பண்ணிடுறேன். கண்டிப்பா கொடுத்துருவீங்களா? 100% கேரண்டிமா? நிச்சயமா கொடுத்துருவேன். இன்னும் ஒரு வாரத்தில் வந்து எல்லாரும் உங்க பணத்தை வாங்கிக்கிங்க. நீங்க சொன்னதை நம்பிதான் இப்ப போறேன். இன்னும் ஒரு வாரத்துல பணம் வரல. என்னம்மா மிரட்டுற மாதிரி எல்லாம் பேசுற? நம்மெல்லாம் சொந்தக்காரங்கம்மா. இதெல்லாம் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்காதீங்க. நான் அப்படியெல்லாம் நினைச்சு சொல்லல. நான் சொன்ன வார்த்தையில கரெக்டா இருப்பேன். ஒரே வாரத்தில் இவங்க பணம் வரலன்னா சொந்தக்காரன் கூட பார்க்காம என் சட்டையை பிடிச்சு கேளு. போதுமா? நம்பி போறேன். கன்ஃபார்மா கொடுத்துறேன். என்ன நீ நம்பலாம். வாங்க. ரொம்ப நன்றி சத்யா. நாங்க மறக்கவே மாட்டோம். நன்றி எல்லாம் எதுக்குண்ணா? முதல்ல பணத்தை வாங்குற வழியை பார்ப்போம். இனிமேலாவது அதிக லாபம் தரேன்னு எவன் சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. சரிமா. நீங்க அப்படி நம்பினீங்கன்னா அவனுங்களெல்லாம் உங்களை இப்படி ஏமாத்ததான் செய்வானுங்க. சரிமா. சரிமா. இத்தனை நாள் என்ன தண்ட சொருன்னு உங்க குடும்பமே சொல்லிட்டு இருந்துச்சு. ஏன் நீ கூட தான் சொன்ன. ஆனா இன்னைக்கு இந்த வீரசிங்கம் எப்படி ஒரு பெரிய கம்பெனியில பிசினஸ் பார்ட்னர் ஆயிருக்கேன்னு பாத்தியாமா? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணுமா? அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எல்லாரும் தான் அதை புரிஞ்சுக்கல. ரொம்ப பீத்திக்காத. என் வீட்டு பத்திரத்தை ஆட்டைய போட்டு பணம் கொடுத்துருக்கேன். என் வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியறதுக்குள்ள அந்த பத்திரத்தை திருப்பி வைக்கணும். அந்த கவலையே உனக்கு வேணாமா? 9:00 குரு வந்தாச்சு. இன்னையிலிருந்து நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே நாம தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. ஆகட்டும் ஆகட்டும். ஹலோ, அவர் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. அவர் வந்த உடனே நான் உங்களை கூப்பிட சொல்றேன். இதோ வந்துட்டாரே. எந்திரிங்க. ரெண்டு பேரும் எந்திரிங்க.